இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. கரும்பு பயிரில் தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலையில் புதிதாக பொக்கபோயிங் நோய் ஆங்காங்கே வந்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட கரும்பு பயிர் குட்டையாகவும் மெலிந்தும் இலைகள் மஞ்சள் நிறமாகி காணப்படும். இதனை கட்டுப்படுத்த முதலில் இமிட்டாக்ளோபிரிட் மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 7.5 மில்லி மற்றும் ப்ரொபிகோனசோல் 1 லிட்டருக்கு 2 மில்லி மற்றும் பாக்டீரியா கொல்லி 1 லிட்டருக்கு 1 கிராம் வீதம் கலந்து மாலை வேளையில் தெளிக்கவும். தற்போது மரவள்ளியில் மாவு பூச்சி சேதம் பல இடங்களில் தென்படுகிறது. இதை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் 1 லிட்டருக்கு 3 மில்லி மற்றும் ஒட்டும் திரவம் 1 லிட்டருக்கு 1 மில்லி வீதம் கலந்து தெளிக்கவும். இதை 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்கவும். மேலும் அனாகைரஸ் லோஃபசி என்ற ஒட்டுண்ணியை 1 ஏக்கருக்கு 200 என்ற எண்ணிக்கையில் இடவும். தென்னையில் ரூகோ சுருள் வெள்ளையை தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் வேப்ப எண்ணெய் 5 மில்லியுடன் ஒட்டும் திரவம் 1.5 மில்லி கலந்து பவர் கன் இயந்திரத்தின் மூலம் தெளிக்கவும். மற்றும் 3 அடிக்கு 1.5 அடி மஞ்சள் அட்டை 10 எண் பரவலாக கட்ட வேண்டும். கரும்பூஞ்சானத்தை மைதா மாவு கரைசலை தெளித்தும் கிரைசோஃபேட் இறை விழுங்கிகள் 400 எண்ணிக்கைகள் மற்றும் என்கார்சியா ஒட்டுண்ணிகள் 100 எண்ணிக்கைகள் வீதம் 1 ஏக்கருக்கு விட்டும் கட்டுப்படுத்தலாம். ரசாயன மருந்து தெளிப்பதை தவிர்க்க வேண்டும்.